நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஒரு சின்ன ஒரு வாழை தோப்புக்கு வந்திருக்கோம் இப்ப அந்த வாழை மரத்துல என்னென்னலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த வாழை மரத்துல பாத்தீங்க அப்படினா ஒரு பொருள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம உபயோகப்படுத்தலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பம் என்ன பாத்தீங்க அப்படினா உள்ள அடியில வந்து கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா உள்ள வந்து வாழை தண்டு இருக்கும் அந்த வாழை தண்டையும் பாத்தீங்க அப்படினா நம்ம சூப் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் வாழை ஜூஸ் வாழை தண்டு ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் வாழை தண்டு பொரியல் சாப்பிடலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்டைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பட்டைகள் வந்து இப்படி காஞ்சத பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பூ கட்டிறதுக்கு நார்களாவும் பயன்படுத்தலாம் இத வந்து பூ கட்டற நார்களாவும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போதான் வந்து நம்ம எல்லாமே வந்து பூ கட்டிறதுக்கு நூல் பயன்படுத்தி கட்டிட்டு இருக்கோம் ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த நார்கள் மட்டும் தான் வந்து பூ கட்டுவாங்க இப்போயும் பாத்தீங்கன்னா மாலைகள் இதெல்லாம் பண்றாங்கல அது வந்து இந்த நார்கள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த வாழை இலைகள் பாத்தீங்க அப்படினா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் வாழை இலைய சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட் அது இல்லாம வழக்கத்தை சாப்பிடுறத விட நம்ம அதிகமா சாப்பிடுவோம் வாழை இலைகள் பத்தி சாப்பிடுறோம்னா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வாழைக்காய் வந்து நம்ம வந்து அதுவும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது ஒண்ணுதான் அதுக்கடுத்து வாழைக்காய்க்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் வாழைப்பழமும் வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு இது மாதிரி இந்த வாழை மரத்துல வந்து கீழே உள்ள பார்ட்ஸ்ல இருந்து மேல வர பார்ட்ஸ் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஒரு பாகம் கூட இதுல வந்து வேஸ்ட் ஆகாது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழை மட்டை இருக்கு பாத்தீங்களா இந்த மட்டையில வந்து நம்ம வந்து சாப்பாடுறதுக்கான பிளேட்ஸ்கள் இருக்கு பாத்தீங்களா பேப்பர் பிளேட்ஸ் மாதிரி அந்த மாதிரி இந்த வாழை மட்டைகள்ல இருந்தும் பிளேட்ஸ்லாம் செய்வாங்க அப்புறம் பாத்தீங்க இந்த வாழை இதுல என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை கிழங்கு இருக்கு பாத்தீங்களா கீழே கிழங்குகள் இருக்கு பாத்தீங்களா அதை சாப்பிடலாம் நம்மளுக்கு இந்த வாழை மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வந்து சூடுகள் ஃபுல்லாவே தணிய வைக்கும் அது போக வந்து இது வந்து கிட்னில ஸ்டோன் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாழைத்தண்டு சிறந்த மருந்து இது இந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலே இந்த வாழைத்தண்டுகள்ல இருக்கிற வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை கிழங்கு அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழை மரத்தை எப்படி நம்ம வெட்டுறோம் அப்படின்னா இப்ப இந்த வாழை மரத்தை வெட்டி இருக்காங்க இத நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா இத சுத்தி நம்ம இத கொடைஞ்சி எடுத்துட்டு இத வந்து ஒரு ஏதோ ஒரு சுத்தமான பேப்பர் இந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தண்ணி ஊறி இதுல நிக்கும் அந்த தண்ணிகளை நம்ம குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுவுமே வந்து கிட்னிகளுக்குலாம் கிட்னில ஸ்டோன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கிற ஒரு சிறந்த மருந்து தான் இத வந்து எல்லாருமே வந்து கட்டாயமா உணவுகள்ல பயன்படுத்துங்க இப்ப வாழைத்தண்டை எப்படி பிரிச்சு எடுக்கிறங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்